ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எதிர்நீச்சல் சீரியனுக்கு எப்சோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். எனக்கு எப்சோட் ரெண்டாக கட்டுறாங்கன்னா ஞானம் கதிர் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வரவங்க ஈஸ்வரி நந்தினி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அழுதுகிட்டு ஞானம் சொல்கிறான், எங்கள் எல்லாத்தையும் ஜீவானந்த கொலை வந்தால் கார்லேருந்து எல்லாருமே இறங்கிட்டோம். அப்பத்தா மட்டும் காரில் இருந்தாங்க. கார் மலையிலேருந்து கீழே விழுந்து அப்படி தீ பிடிச்சின்னு எரிஞ்சிருச்சு. இப்போ அப்பத்தாவோட ஆஸ்தி கிடைக்கிறதுக்கு தான் அண்ணன் ராமேஸ்வரம் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. இல்லை, நீங்கள் இல்லாதெல்லாம் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நான் சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறீங்கள, அப்போ ஜீவானந்துக்கு ஃபோன் போட என்ன சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஜானி ஜீவானத்துக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா, ஃபோன் எடுக்கலையே, நாங்கள் சொல்கிறதா உண்மை அப்படின்னு ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சக்தி சொல்கிற, இவங்க சொல்கிறது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை, நம்ம போதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னன்னு கேட்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணங்களாம் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த இடம்னு சொல்ல முடியுமா சார், சக்தி சொல்கிறாங்க. அந்த இடத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் சக்தி ஜனனி போய் பார்க்குறாங்க. கார் எரிஞ்சதை பார்த்து அப்படியே ஓன்னு அழுகிறாங்க ஜனனி. ஆண்டு கட் பண்ண நந்தினி ரெண்டுக்காக வீட்டில் உட்காந்து அழுகிறாங்க. எங்கிட்டு பார்த்தா அப்பத்தா கண்ணா, அங்கிட்டு ஜீவனத்தை கண்ணா, என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி எம்பி தேம் தேமே அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரி ஜீவனத்தை பார்க்குறக்கா அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்தாங்க அவர் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜீவனந்த சொல்கிறாரு, நான் உங்கள் நம்பருக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி பதட்டமாக போய் பார்க்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜீவானந்த பட்டமாக காப்பாற்றி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைனா நடந்ததை சொல்கிறதுக்காக கூப்பிட்ருப்பாரு. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசிட்டு அந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.